அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சமைக்க போகிறது எள்ளு உருண்டை. எப்படி சமைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எள்ளு ஒரு கப்பு, வெல்லம், கடலக்கட்டை கச்சான், இதை வந்து என்ன சொல்லுவாங்க, கச்சாங்கத்தானா சொல்லுவாங்க, அளவு நெய். இப்போ நான் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, எள்ளை வந்து இரும்பு சட்டில் போட்டு வறுக்க போகிறோம். எள் வறுக்கிறப்ப பாருங்கள், வெடிக்கும் பாருங்கள், இதுமாதிரி வெடிச்சிச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் சத்தம் கேட்குது பாருங்கள், பட பட படன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா ஒன்று கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் இறக்கிட வேண்டியதான், இறக்கி ஆற வைக்க வேண்டியதான். ஓகே ஓகே விவே, செஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கச்சானை வந்து வறுக்கலாம். தூள் உரிகிற மாதிரி வறுக்க வேண்டியதான். ஓகே இவர், இப்போ பாருங்கள் நல்லா தோலெலாம் உரிஞ்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். நல்லா பாருங்கள் தோலெலாம் நல்லா உரிஞ்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இவர் கச்சா நல்லா வறுத்தாச்சு. இந்த தண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான், எடுத்து நல்லா ஆற வைக்கணும், ஆற வச்சு தோலை உரிக்க வேண்டியது. ஓகே விவேஸ், இப்போ வந்து எள் வறுத்தாச்சு, அதுக்கப்புறம் கச்சாணி வறுத்தாச்சு, ரெண்டையும் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் பண்ண வேண்டியதான். விவேஸ் பாருங்கள், இதான் மிளகடை கச்சாணை வந்து நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம். ஓகே விவேஸ், இப்போ வந்து எள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். இப்படி தான் அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து கச்சாணை போட போகிறோம். கச்சாணியும் கருப்பு சீனியும் நம்ம போட்டுக்க வேண்டாம், இல்லை வெள்ளத்தை போட வேண்டியதான். நம்ம வெள்ளத்தை போட்டு நம்ம எல்லாத்தையும் அரை. ஓகே அரைச்சாச்சு. இப்போ ஓகே இவ்வே, இப்போ நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இப்படி தான் அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அரைக்கணும், இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே விவேஸ், நான் வந்து ஒரு கண்டி நெய் சேர்க்குறேன், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வாசத்துக்கு தான் நான் போடுறேன். கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிங்க, அப்படியே தடவிட்டு நம்ம வந்து இப்போ பிடிக்க வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து மேற்கொண்டு வந்து முந்திரி பருப்போ இல்லை முந்திரி பழமோ இல்லை ஆல்நட்டோ எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் நான் செய்கிறேன், ஏன்னா இது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட, சின்ன குழந்தைங்க கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி, நல்லா ருசியாக இருக்கும்.
நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது, ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு இது. நீங்கள் வந்து இது சாப்பிட்டீங்களா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுவையான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் மேலும் ஓம் ரெசிபி பாய் ஜெயாவை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.